வணக்கம், வெல்கம் டு மணி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் ஆல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எந்தெந்த கம்பெனிஸ்லாம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணி எக்ஸ் டேட் என்ன, அதனுடைய ரெக்கார்ட் டேட் என்ன அப்படிங்கிறத எங்கே போய் நம்ம கண்டுபிடிக்கிறது, எங்கே போய் சர்ச் பண்ணி எங்கே போய் கண்டுபிடிக்கிறது, எந்தெந்த கம்பெனிஸ்லாம் டிவிடெண்ட் கொடுக்க போகிறாங்க, போனஸ் கொடுக்க போகிறாங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் வந்து ஸ்டாக் வாங்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். எதுக்காகனா, ஸ்டாக் வாங்கும்போது டிவிடெண்ட்டு போனஸ் டிவிடெண்ட்டோ போனஸோ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து வேமா ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ எதுக்காகனா அந்த 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 டிவிடெண்ட் வாங்கின பிறகு இந்த ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்லாம் வெளியே போயிடுவாங்க. ஸோ ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ரொம்ப கீழே விழுந்துடும். அதனால் நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்டரும் இதனால் நம்ம போனஸ்ஸு டிவிடெண்டை பற்றி கவலைப்படாட்டாலும் அந்த டைமில் நம்ம போய் வாங்கி ஸ்டாக் ப்ரைஸ் வந்து கீழே விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, 10% 20% ஃபால் ஆக கூட சான்ஸ் இருக்குது. ஏன்னா எல்லோரும் டிவிடெண்டை வாங்கின பிறகு வெளியே போயிடுவாங்க, டிவிடெண்டுக்கு முன்னாடி வாங்குவாங்க, டிவிடெண்ட் வாங்கின பிறகு வெளியே போயிடுவாங்க. ஸோ இது வந்து சில ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து ப்ராஃபிட்டபுளாக எடுத்துக்கிறாங்க. இப்போ நம்மளை மாதிரி லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அதனால் நம்ம கண்டிப்பாக எந்தெந்த கம்பெனிஸ்லாம் டிவிடெண்ட்டு எப்பப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, எப்பப்போ ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதையும் பார்க்கலாம். போனஸ் டிவிடெண்ட்டெல்லாம் அதை எப்படி நம்ம வந்து எப்போ டிவிடெண்ட் இப்போ கொடுக்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறத எந்த வெப்சைட்டில் நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நீங்கள் வந்து கூகுள் க்ரோமுக்கு போங்க, அதில் போய் ஒரு புது விண்டோவை போங்க. ஓகே, போயிட்டு அதில் போய் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பிஎஸ்சி வெப்சைட்டுக்குள்ளே போய் நம்ம பார்க்கணும். பிஎஸ்சி வெப்சைட்டுக்குள்ளே போங்க. நான் அப்படியே லைவாக உங்களுக்கு எப்படி பார்க்குறது அப்படின்னே சொல்லி கொடுத்துட்றேன், பாரு பார்ப்போம். இப்போ இதில் பாருங்கள், பிஎஸ்சி வெப்சைட்டுக்குள்ளே நான் போயிட்டேன், ரைட்டா? ஸோ பிஎஸ்சி வெப்சைட்டுக்குள்ளே போயாச்சு. அதுக்குள்ளே போய் மெனுவில் கிளிக் பண்ணுங்கள். மெனுவில் கிளிக் பண்ணிவிட்டு கார்ப்பரேட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் கிளிக் பண்ணுங்கள். இப்போ கார்ப்பரேட்டில் கிளிக் பண்ணோன்னேயுமே என்ன வரும்னா, நோட்டீஸஸ் இந்த மாதிரி வருது பாருங்கள். நோட்டீஸஸ் என்னென்ன நோட்டீஸ்லாம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரிலாம் வருது. அடுத்து வந்து நம்ம மாஸ்டர் சர்க்குலர் இதெல்லாம் வருது. அடுத்து பார்த்திங்கன்னா, சாரி, நம்ம கிளிக் பண்ணது கரெக்டானு கார்ப்பரேட் ஆக்ஷனுக்குள்ளே நம்ம போகணும். ஓகே, நான் திரும்ப நான் இந்த இடத்துல கார்ப்பரேட்ஸ் கார்ப்பரேட் அது தப்பாக தவறுதலாக அமைக்கிட்டேன்னு நினைக்கிறேன். கார்ப்பரேட்ஸ்குள்ளே போகணும். கார்ப்பரேட்ஸ்னால் கார்ப்பரேட் நம்ம கம்பெனி ஸ்டாக் கம்பெனி போகிறோம், கார்ப்பரேட்ஸ்னு சொல்லுவாங்க ஸ்டாக் கம்பெனிஸ்லாம். இப்போ கார்ப்பரேட் அனௌன்ஸ்மெண்ட் என்னென்ன லேட்டஸ்ட்டு, இப்போ இன்ஃபோசிஸ்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஏதோ லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ரைட்டா? அடுத்து வந்து நம்ம வந்து வாட்ச் லிஸ்ட்டு கூட க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம் பிஎஸ்சியில். ஓகே, நான் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி கீழே வந்தீங்கன்னா கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் இதை தான் நம்ம முக்கியமானது. இதில் தான் பாருங்கள் இந்த டிவிடெண்ட்லாம் அனௌன்ஸ் பண்ணது இந்த டீட்டெயில்ஸ் பூரா இருக்கும், எந்தெந்த கம்பெனிஸ் வந்து எந்தெந்த டேட்டில் டிவிடெண்ட்டு கொடுக்க போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 1/17/9 இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனிலாம். அடுத்து இந்த மாதிரி இன்றைக்கி தேதியில் உள்ளதெல்லாம் இன்றைக்கி இருக்குது, இன்றைக்கி எக்ஸ் டேட் உள்ளதெல்லாம் இருக்குது. அப்போ நம்ம வந்து இன்றைக்கி இதில் வந்து இன்றைக்கி இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க லாங் டேர்மில், இந்த கம்பெனியில் இன்னையில் இன்றைக்கி போய் வாங்குறீங்கன்னா பயங்கரமாக ரேட்டு கூட இருக்கும். நாளைக்கான உங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்கும். டிவிடெண்ட் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டுலாம் கிடையாது, டிவிடெண்ட் கொடுப்பாங்க. ஆனால் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ரொம்ப கூட இருக்கும், மறுநாள் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் குறைஞ்சிரும். ஓகே, ஸோ அதனால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸு. இப்போ நீங்கள் வந்து இது வந்து இன்றைக்கி தேதிக்கு யாரெல்லாம் கொடுக்குறாங்க எக்ஸ் டேட்டு, ஏன்னா ரெக்கார்ட் டேட்டு எக்ஸ் டேட்னா நான் என்னென்னு உங்களுக்கு கொடுத்துருக்குறேன், அந்த வீடியோவை ஒரு தடவை பாருங்கள். எக்ஸ் டேட்டில் நீங்கள் வந்து அந்த ஸ்டாக்கை வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு டிவிடெண்ட்டு கொடுப்பாங்க. ஓகே, இந்த ஆரோ பட்டன் இருக்குது பார்த்தீங்களா அந்த கீழே பாட்டத்தில், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இதை அப்படி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் போனஸ் எந்தெந்த கம்பெனிஸ்லாம் போனஸ் கொடுக்குறாங்க, எந்தெந்த கம்பெனிஸ்லாம் டிவிடெண்ட், இப்போ கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் கீழே வாங்க, இதில் பாருங்கள் எந்தெந்த கம்பெனிஸ்லாம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்யூச்சரில் கொடுக்குறதும் இருக்கும், உதாரணத்துக்கு அக்டோபர், இது வந்து செப்டம்பர், அக்டோபரில் ரெக்கார்ட் டேட்டு தான் இருக்குது. ஓகே, அவங்க எக்ஸ் டே ரெக்கார்ட் டேட்டு கொடுத்துருக்காங்க, அப்போ எக்ஸ் டேட் வந்து
மூணாம் தேதி, ஒரு நாள் முந்தின நாள் தான் எக்ஸ் டேட்டு. ஸோ இப்போ பாருங்கள், இதில் வந்து எனது நிறையா கம்பெனிஸ் இருக்குது. இதில் பிளாக் ரோஸ் இண்டஸ்ட்ரீஸ், பிளாக் ரோஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 13 செப்டம்பர், இது வந்து பழைய இது முடிஞ்சிருச்சு இன்றைக்கி 17. ஸோ வந்து இந்த கம்பெனிஸ் வந்து நம்மளுக்கு வந்து இன் ஃப்யூச்சரில் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எக்ஸ் டேட் வந்து எல்லா இதுக்கும் நம்ம பழைய டேட்டு புதுசாக எப்போ கொடுக்க போகிறாங்க நம்ம பார்த்தோம்ல இன்றைக்கி கொடுக்கறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்விட்டி எக்ஸ் டேட்டு பார்க்கலாம், அல்லது ரெக்கார்ட் டேட்டு சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எக்ஸ் டேட்டு தான் நம்மளுக்கு முக்கியம் இருந்தது. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு இது போடுறேன், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 23லேருந்து போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் எந்தெந்த கம்பெனிஸ்லாம் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சும்மா பார்க்குறோம். இது இப்போ உதாரணத்துக்கு எப்படி பார்க்குறதுன்னு நம்ம இந்த இருக்குது. நான் வந்து ஒரு ஃப்ரம் டேட் வந்து கொடுத்துட்டேன், செப்டம்பர் 2023. அடுத்து வந்து எண்டு டேட் வந்து இன்றைக்கி தேதி வரைக்கும் கொடுத்துக்கிடுவோம். கொடுத்துட்டு நீங்கள் என்ன செய்யலான்னா எல்லாத்தையும் கொடுக்கலாம், நிறையா வரும். அதுக்கு பதிலாக நம்ம வந்து நீங்கள் வந்து இப்போ செக்டர் வைஸாக நம்ம பிரிச்சிடலாம். இப்போ ஆட்டோமொபைல் செக்டார்னு வச்சுக்கிடுவோம், ஆட்டோமொபைல் செக்டார் சப்மிட் கொடுப்போம். சப்மிட் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து இது இருக்கும், அதாவது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியான்னு கொடுத்துக்கலாம், அல்லது மியூச்சுவல் ஃபண்டா அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து வந்து செலக்ட் டேட்டு இதை கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து நீங்கள் பர்டிகுலர் கம்பெனியை நீங்கள் சர்ச் பண்ணலாம், நீங்கள் வில் டூ தட். இண்டஸ்ட்ரி பர்பஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள், அதில் பாருங்கள் இந்த பர்பஸில் வந்து என்ன பர்பஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து டிவிடெண்ட்னா டிவிடெண்ட்னு கொடுக்கலாம், போனஸ்னால் போனஸ்ன்னு கொடுக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு வேறு இது ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் எது வேணுமோ அதெல்லாம் நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி நீங்கள் பார்த்து மேக் யூஸ் ஆஃப் இட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வந்து டிவிடெண்ட்டு தான் நம்மளுக்கு இப்போ பார்க்குறோம். ஏன்னா நம்ம வந்து இப்போ இதில் பார்த்திங்கன்னா சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா பாருங்கள் எல்லா ஆட்டோ மொபைல் செக்டார் கம்பெனிஸ் வந்து எக்ஸ் டேட் என்ன, அதனுடைய டிவிடெண்ட் எவ்வளவு, ரெக்கார்ட் டேட் என்ன, எல்லா டீட்டெயில்ஸும் போன வருஷம் செப்டம்பர் நம்ம கொடுத்த தேதியிலேருந்து எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ இந்தந்த ஆட்டோ மொபைல் கம்பெனிஸ்லாம் ஆனால் ஒரு பக்கம்தான் இருக்குது, இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க போல். ஃபோர்ஸ் மோட்டார்ஸ், மகிந்திரா, ஒலக்ட்ரா. ஓகேயா, ஸோ இது மாதிரி வெவ்வேறு செக்டாரை நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணலாம், அல்லது வெறும் ஒரு பர்டிகுலர் கம்பெனியை. இப்போ நான் வந்து ஃபோர்ஸ் மோட்டார்ஸ், அது வந்து எப்போல்லாம் நீங்கள் இப்போ வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, வாங்க போகிறீங்கன்னா அப்போ வந்து நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஏன்னா டிவிடெண்ட் எக்ஸ் டேட் டிவிடெண்ட் இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் மோட்டார் வந்து இந்த வந்திருக்கு, இதில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தோன்னே இந்த இருக்குது பார்த்தீங்களா, இவங்க வந்து ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணி ரெக்கார்ட் டேட்லாம் கொடுத்துட்டாங்க. ஓகே, இதே மாதிரி நீங்கள் மகிந்திரா அல்லது எனி கம்பெனி, எந்த கம்பெனினாலும் நீங்கள் சூஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு ஃப்யூச்சரில் வருதுன்னு வச்சுக்கோங்க, அக்டோபரில் உள்ள கம்பெனி இங்கே காமிக்கும். அப்போ நீங்கள் அந்த டேட்டில் வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும், ஏன்னா ஸ்டாக் ப்ரைஸு கூடும், அந்த ஆஸ்பெக்ட்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதே மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம், இதுக்கு பதிலாக போனஸ், டிவிடெண்ட்டுக்கு பதிலாக போனஸையும் சூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இங்கே போனஸ் எங்கே இருக்குது, இந்த இருக்குது போனஸினுடைய இதுவும் பார்ப்போம் இப்போ. ஸோ இதில் வந்து போனஸ் இஷ்யூ இது பாருங்கள், இது பார்த்துட்டு நம்ம வந்து இதை இதில் இது பண்ணிடுவோம். ஏன்னா ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் வேண்டாம், எந்தெந்த கம்பெனிஸ் கொடுத்துருக்கு எல்லா கம்பெனியும் நம்ம பார்ப்போம். ஆட்டோ செக்டர்லேயே பார்ப்போம் போனஸ்ஸு, உதாரணத்துக்கு இந்த பீரியடில், இந்த பீரியடில் வந்து எதுவுமே கொடுக்கல போல். இதில் ஆட்டோ செக்டரையும் எடுத்துகிட்டு வேறு எல்லாத்தையும் போட்டால் கூட ஓகே. நான் மெட்டீரியல்ஸ் பவர் செக்டர் போவோம். ஸோ போனஸ் வந்து இந்த ஒரு வருஷத்துக்கு ஈக்விட்டி போனஸ் தானே போட்டிருக்கோம். ஒன் மினிட், போனஸ் இஸ்யூ ரைட்டு சப்மிட். இதுலையுமே எதுவுமே போனஸ் யாரும் கொடுக்கல, அதுக்கு பதிலாக நம்ம இப்போ வந்து ஆட்டோ செக்டரை எடுத்து விட்டோம்னா இந்த செக்டரை எடுத்து விட்டலான்னு நினைக்கிறேன். எல்லாமே போட்டலாம் சாமி. ஓகே, இப்போ கொடுப்போம் போனஸ் இஷ்யூ ஒரு வருஷத்துக்கு பார்ப்போம். இங்கே பாருங்கள் இப்போ வருது, அது வந்து ஆட்டோ செக்டரில் அதெல்லாம் இல்லை போல், அந்த பீரியடில் போனஸ் இஷ்யூ பண்ணலை. இப்போ பார்த்தீங்கன்னா ஜிஎன்ஏ ஆக்ஸ்லஸ்
அது வந்து போனஸ் இஷ்யூ கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸ் டேட் வந்து இந்த செப்டம்பர் முன்னாடி உள்ளது இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணலாம். இதை மாதிரி நீங்கள் எந்த கம்பெனிஸ்னாலும் போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா ரீசண்டாக அப்படிங்கிறத நம்ம இதில் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ வெரி மச்.